தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பெண் சாமியார் அன்னபூரணி புகார் அளித்திருக்கிறார். இதுபற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, அன்னபூரணியுடைய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது? எதற்காக அவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார்? கூடுதல் தகவல்கள் என பதிவு செய்கிறேன். நிச்சயமாக, சமீப காலமாக சமூக வலைதளங்களில் மிகவும் பரபரப்பாக பேசப்படும் சர்ச்சைக்குரிய பெண் சாமியாரான அன்னபூரணி அரசு அம்மா என்ற அந்த சாமியார் தற்போது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளிக்க வந்திருக்கிறார். குறிப்பாக செங்கல்பட்டு பூர்வமாக கொண்ட பெண் சாமியார் இந்த புகார் ஒன்றை தற்போது இந்த காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்து வருகிறார். கடந்த சில நாட்களாகவே பல்வேறு யூடியூப் சேனல்களில் தொடர்ந்து இவருடைய பல்வேறு வீடியோக்கள் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டே இருக்கின்றன. சமூக வலைதளத்திலும் இவர் பற்றிய கருத்துக்களும் வெளியாகிக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இவர் போலி சாமியாரனும் இது போன்ற பெண் சாமியாரை அனுமதிக்க கூடாது எனவும் பல்வேறு இந்து அமைப்புகளும் தொடர்ந்து பல்வேறு காவல்துறை அலுவலகங்களில் புகாரும் அளிக்கப்பட்டு வந்திருந்தது. இந்நிலையில்தான் பெண் சாமியாரான இந்த சர்ச்சைக்குரிய அன்னபூரணி அரசுமா தற்போது சென்னை காவல் ஆணையத்தில் இந்த புகாரை அளித்திருக்கிறார். குறிப்பாக தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக இந்த புகாரை அளித்திருக்கிறார். பல்வேறு தரப்பிலிருந்து செல்போன் மூலமாக இது போன்ற ஆன்மீக வழிபாடு செய்யக்கூடாது என்று கூறி அவரை மிரட்டுவதாக, கொலை மிரட்டல் விடுவதாக தன்னுடைய புகாரில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாது தன்னுடைய ஆன்மீக சேவையை தவறாக பல்வேறு யூடியூப் சேனல்களில் சித்தரித்து வெளியிடப்படுவதாகவும், தனது கணவர் மாரடைப்பால் இறந்திருக்கிறார் ஆனால் அது ஒரு மர்ம மரணம் என்று தெரிவித்து பல்வேறு தவறு அவதூறான தகவல்களை வெளியிட்டு வருவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தனது புகாரில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதால் தனது பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று இந்த புகாரில் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து துணை ஆணையர் அவர்கள் தற்போது அன்னபூரணி அம்மாவிடம் விசாரணையை நடத்தி வருகிறார்கள். அவர் தலைமறைவாக இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டிருந்த நிலையில் அது தரப்பாக அன்னபூரணியின் விளக்கம் என்னவாக இருக்கிறது? அது பற்றிய விவரங்களையும் பதிவு செய்யுங்கள் கிருஷ்ணா. நிச்சயமாக, கடந்த சில நாட்களாக மட்டும்தான் அன்னபூரணி அரசு அம்மா என்ற பெயரில் தான் ஒரு சக்தியின் வடிவம் என்று கூறி தொடர்ந்து அருள்பாலித்து வருவதாக ஒரு பல்வேறு வீடியோக்கள் என்பது வெளியாகிக் கொண்டே இருந்தது. அவரது பக்தர்களும் வெளியாகி பல்வேறு வீடியோக்களையும் வெளியிட்டிருந்தார்கள். இது தொடர்பாக பல்வேறு யூடியூப் சேனல்களிலும் அவர் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக இந்த பெண் சாமியார் குறித்து பல்வேறு இந்து அமைப்புகள் தொடர்ந்து புகார் அளித்த வண்ணம் இருக்கிறார்கள். இவர் போலி சாமியார் எனவும் தீட்சை அளிப்பதாக கூறி, அருள்வாக்கு அளிப்பதாக கூறி பொதுமக்களை ஏமாற்றி வருவதாகவும், மோசடி செய்து வருவதாகவும் புகார்களை எழுப்பிக் கொண்டு வருகின்றனர். இந்த விவகாரத்தில் மட்டுமல்லாது பல்வேறு இடங்களில் புத்தாண்டை ஒட்டிட்டு கூட்டங்களை நடத்த இருப்பதாகவும், அதற்காக பணம் வசூலிப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதற்காக காவல்துறை தரப்பிலிருந்தும் தடையும் விதிக்கப்பட்டது. இவ்வாறாக பல புகார்கள் பல்வேறு தரப்பிலிருந்து வந்த காரணத்தால் அந்த மாவட்டத்தில் இது தொடர்பாக விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவரிடம் விசாரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தொடர்ந்து அவரை அணுக முயன்றபோது காவல்துறையிலிருந்து தொடர்ந்து தலைமறைவாகவே இருந்து வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இவர் மீதான புகார்களும் அடுத்தடுத்து வந்த வண்ணம் இருக்கும் நிலையில் பல்வேறு இந்து அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்து தங்கள் கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவித்துக் கொண்டே வந்திருந்தார். இந்த நிலையில் தற்போது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது, தான் இதுபோன்ற ஆன்மீக செயல்பாட்டில் ஈடுபடக்கூடாது என்று பலரும் என்னை கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தற்போது புகார் அளித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.